ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழும் சரஸ்வதியும் சீரோட இன்னோட எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னோட எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரலேகா வந்து இது மாதிரி அவங்க தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு இது வந்து அபசகுணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து கோதைக்கு என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து நடேசன் வந்து சமாளிக்கிறாங்க, இதில் என்னங்க இருக்குது, இதுமாரி வந்து மீட்டிங்கில் இருக்கான், அதனால் வந்து அவன் போயிட்டான், ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு வாட்டி வந்து வந்துருமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரலேகா வந்து வசுந்தராவை பார்த்தீங்கன்னா இது ஜுவல்ஸ் நல்லாவே இல்லை, நான் உனக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்தா போய் அது போய் போட்டுட்டு சொல்லிட்டு அவங்கள வந்து கூட்டின்னு போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோதை என்னங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றாங்க, அவங்கள பற்றி தான் தெரியுமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரலேகா வந்து வசுந்தராவை வந்து கூட்டின்னு போய் பேசுகிறாங்க, என்ன மாப்பிள்ளை வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, திருப்பி வந்து பழைய மாதிரி தான் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீதாவும் பக்கத்தில் இருக்காங்க, முகத்தை பார்த்தாலே தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரலேகா என்ன சொல்கிறாங்கன்னா மாப்பிள்ளைக்காக தான், உனக்கோசம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து இது பண்ணிட்டு போனேன், ஆனால் வந்து நீயே சந்தோஷமாக இல்லை, இதுக்கப்புறம் அந்த தமிழோட இதுவை வந்து கல்யாணத்தை வந்து எப்படி கெடுக்கிறான் பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீ போய் ஜொல்ல வந்து மாற்றிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து கிளம்பி வந்து சரஸ்வதி வீட்டில் பொண்ணு பார்க்க வந்து வந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து நமச்சுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏ அம்மா கிட்ட வந்து இது மட்டும் படிப்பு மட்டும் பேச வேணாம்னு சொல்லுடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நமச்சின் வந்து கோதைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதுமாதிரி வந்து படிப்பை மட்டும் வந்து நீங்கள் எல்லாமே பேசுங்கம்மா, படிப்பை பற்றி பேசாதாங்க, ஏன்னா தமிழ் படிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கோதை என்ன சொல்கிறாங்கன்னா நான் எல்லாமே பேசிவிடுவேன், உண்மை தான் பேசுவேன், உள்ளது உள்ளதுபடி பேசிவிடுவேன் அப்படின்றாங்க. அப்போ உள்ளே போய் வந்து எல்லோரும் உக்காடுறாங்க. அப்போ சந்திரலேகான வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜமக்கலம் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஸ்ட்ரூல் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்களோட இதுவை வந்து காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் பேச நம்ம வந்து சந்திரலேகா வந்து குறுக்கே பேசிகிட்ருக்காங்க, அது மாதிரி எதிர்த்து பேசுகிறாங்க, என்ன வீடெல்லாம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி வந்து ஒன்று ஒன்றா கேட்டிருக்காங்க, என்ன நீ வந்து எம்பிஏ படிச்சுன்ற ஏன் வேலைக்கு போகல அப்படின்றாங்க, ஏன் வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்ன அரியர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல, சரஸ்வதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயத்தோடு இருக்காங்க. வெயிட் பண்ணி இருந்தால் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.